ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இனிமேல் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் எப்போதும் புதுசாக பார்க்கணும்னு சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோ முழுவதும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், முளப்பாரி ஊர்வல் தாங்க. இந்த வீடியோ ஏற்கனவே ஃபுல் வீடியோ வந்து நான் போன வாரம் போட்டிருந்தேன். அது வந்து ஊர்வலம்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் எடுத்தது. இது வந்து முளப்பாரி தூக்குணுன்னு எடுத்தது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முளப்பாரி போட்டிருந்தாங்க. வீட்டு பக்கத்துலேயும் கோயிலுமே இருக்குது. அந்த பந்தை தெரியுது பாருங்கள், உங்களை பார்த்தாலே தெரியும். அங்கேருந்து தூக்கி வரிசையாக நின்னப்போ எடுத்தது. வீட்டு முன்னாடி நின்று எடுத்தது. எடுத்தனையுமே ஃபஸ்ட்டு சாமி தூக்குனவங்களை நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்து குட்டி பிள்ளைங்க அந்த வேப்பிலை மாதிரி வச்ச மணிக்கு அது வந்து கரகம் சொல்லுவாங்க, அந்த இது. அதுக்கப்புறம் பூக்கரகம். இது பின்னாடி வருது என்னோடய பொண்ணு, மஞ்சள் கலர் டாப் போட்டிருக்குல்ல, அதே என் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து சுற்றியும் பூவுலேயும் அலங்காரம் பண்ணியிருந்தது. பூவுலே அலங்காரம் பண்ணி அப்படி தூக்கி விட்டுருந்தது. இந்த முளப்பாரி இதையும் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. சின்ன பசங்க இதை முன்னாடி போகணும்னு சொல்லி விட்டுருந்தாங்க. இதே என் பொண்ணு, மஞ்சள் கலர் டாப் போட்டிருக்காள், இதே என் பொண்ணு. இது நானும் அங்கே நிகர் என்னோடய தங்கச்சி. முளப்பாரி வந்து இங்கேயும் வீட்டு பக்கம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளியும் மண்டபம் இருக்குது, கோயில் மண்டபம், அங்கேயும் போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு இருந்து சைடில் பாருங்கள், அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் அங்கிட்டிருந்து தூக்கிட்டு வந்தவங்க அவங்களும் முன்னாடி வரதுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி அந்த தலைவர் இவங்க பார்த்து பின்னாடி நிற்க வச்சு அவங்களெல்லாம் பின்னாடி போக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க. இந்த இவர் சாமி ஆட்டிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். இவர் வந்து இங்கேருந்து ஆடார் முளப்பாரி திரும்ப வந்து கரைக்கு அந்த அடிக்கும் ஆடிக்கிட்டே வந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முளப்பாரி ஊர்வலம் போச்சு. அது மாதிரிக்கு இவர் விடாமல் இப்படி, அதாவது அந்த முளப்பாரி அந்த நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலையும் ஆடிக்கிட்டே வந்தார். எல்லாமே பாருங்கள், முளப்பாரி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூராமே அந்த சாமி இதுலாம் நிறையா போட்டிருந்தாங்க. சிவன்லேயே பாருங்கள், 2 சிவன் இருக்குது. இவர் ஐயனார்னு நினைக்கிறேன். அந்த சாமி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கவங்க கருப்பு சாமி. அதுக்கு பின்னாடி வந்து அம்மன் வந்து சிங்கம் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, அம்மன் அப்படி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு புடவையெல்லாம் கட்டி விட்டு நல்லாயிருக்கு பாருங்கள். சிங்கத்து மேலே அம்மா உருவம் வர மாதிரி. அது பின்னாடி மாரியம்மன். இது வந்து கிருஷ்ணர் தொட்டில் கட்டி, குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம தொட்டியில் சமந்துட்டு போகிற மாதிரி அந்த தொட்டிலுக்குள்ளே வந்து கிருஷ்ணன் இருந்தார். இது வந்து ரூபாய் நோட்லேயே அம்மாவுக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க அம்மனுக்கு. இது பூராமே சாதா முளப்பாரி. இனிமேல் பின்னாடியுமே சாமி முளப்பாரி இன்னுமே நிறையா வரும். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், முளப்பாரி நிறையா போட்டால் பசங்க தான் தூக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் தவிர முளப்பாரி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னு. இதிலே பார்த்தாலே தெரியும், இந்த பையன் முளப்பாரி கையில் தூக்கிட்டு போகிறேன் பாருங்கள். இதுலேயுமே அம்மன் வராங்க பாருங்கள், காவடியிலே அம்மன் போட்டிருந்தாங்க. முளப்பாரி நிறையா முளப்பாரிங்க. இது ஒரு அம்மன், அப்புறம் இது காவடி. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் முளப்பாரி இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, எப்படி ஆளுகள்லாம் இப்படி வராங்கன்னு பாருங்கள். இன்னுமே முளப்பாரி உள்ளுக்குள்ள தெருவுக்குள்ளே வரைக்கும் நிறையா நின்றுருந்துச்சி. நீங்கள் நான் போன வாரம் முளப்பாரி ஊர்வலம்னு சொல்லி போட்டிருப்பேன், நான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த வீடியோ, கோவில் ஃபெஸ்டிவல்னு சொல்லி போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. முளப்பாரி ஃபஸ்ட்டிருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருந்தது. இது வந்து கொஞ்சம் மட்டும்தான் எடுத்தது. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் பையன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் முளப்பாரி கூட போயிட்டோம், என் பொண்ணு கூட போனேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பையன் எடுத்துக்கிட்டு இருந்தியா, ரொம்ப எடுக்க வேணாம், ஆளுகளாக அங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தனால அவன் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டியா. அப்புறம் லாஸ்ட்டில் அங்கே ஊர்வலம்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் ஆடல் மாடலுக்கு மேடை போட்டிருந்தாங்க கோயில் பக்கத்தில், அங்கே நின்றுதே ஃபுல் முளப்பாரியும் வீடியோவாக கவர் பண்ணியிருந்தியா. அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கோவில் ஃபெஸ்டிவல்னு சொல்லி போட்டு இருக்குது, போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் எவ்வளோ முளப்பாரி எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஊர்லேயும் கோவில் திருவிழா நடந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முளப்பாரியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து முன்னாடி கொட்டு சவுண்டோடு நல்லாத்தே இருந்துச்சு, ஆனால் பின்னாடி பாட்டு சவுண்டு கேட்டனால நம்ம எப்படித்தான் வீடியோ போட்டாலும் காப்பிரைட் கிளைம் வரும். அதனால் திருப்பி 4 நாள் கழித்து அதை நம்ம மியூட் பண்ணி விடணும். அதனால நான் மொத்தத்துக்கு மியூட் பண்ணி விட்டேன். கொட்டு சவுண்டுக்கு மேலே அந்த பாட்டு சவுண்டு கேட்டுச்சு, அதை மியூட் பண்ணி விட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதிலே உங்களுக்கு தெரியும் முளப்பாரி பாருங்கள், இன்னும் எவ்வளோ முளப்பாரி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பந்தலில் லாஸ்ட் வரைக்கும் தெரியும் பாருங்கள். இன்னுமே அந்த தெரு உள்ளுக்குள்ளே தெருவு இருக்குது கீழே ஓடி, அங்குக்குள்ளே அங்கே வரைக்குமே இருந்துச்சு அந்த லாஸ்ட் தெரு, லாஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம்தான் கிட்டத்தட்ட. இதுவே இப்போ எப்படி 200-300 முளப்பாரி வந்திருக்கு, இப்போ போனது கணக்கு வச்சாலேவோ. இதுக்கு பின்னாடியுமே இன்னமே இருந்துச்சு. அந்த சைட்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சைட்லலாம் இன்னும் உள்ள வரைக்குமே இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டிருந்ததுமே நிறைய முளப்பாரி வேறு ஆள் இல்லை தூக்குறது இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, மைக்கிலெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கிற கருத்துக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனல் எப்போதையும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். என் பையன் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என் பையனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் முளப்பாரிக்கு உடற்கு எப்படியோ
கிராஸ் ஆகி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுமே எங்கள் தெரு அந்த தெருவுக்கார பசங்க தான். வந்து என் பையனோடய சேர்ந்துக்கிட்டாங்க. முளப்பாரி ஊர்வலம் லாஸ்ட் வரந்தடிக்கு என் பையன் கூடியதே வந்தாங்க. இந்த முளப்பாறையில் எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்று மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.